ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாள் கழித்து வ்ளாக் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் ரெய்னி சீனனில் எல்லாருக்கும் கூல்டு பிடிக்கும் பட் எனக்கு சம்மரில் ரொம்ப வேர்த்து வேர்த்து ரொம்ப கூல்ட் பிடிச்சிருச்சு ஸோ தொண்டை இப்படி இருக்குது ஸோ சாரி ஸோ ரொம்ப நாள் கழித்து இங்கே சிறுவபுரி போகலான்னு சொல்லிவிட்டு எனக்கு முருகரை தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த போகிற ப்ளேஸே வேறு லெவலில் இருக்கும் அண்ட் போகிற வழியில் வந்து இந்த தாமரை குளம் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அண்ட் இந்த இடத்துல வெயில் செம்ம வெயில் நான் ஒரு வாட்டி நின்று ஃபோட்டோ எடுத்த செம்மையாக இருந்துச்சு பட்டு இப்போல்லாம் நிற்க முடியாது அவ் ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு மார்னிங் டெம்பிள் போகிறது எப்பயுமே ஒரு செம்ம பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் எனக்கு வந்து டெம்பிள்லாம் போக ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் வந்து காலையிலே கிளம்பியாச்சு அண்ட் வந்துட்டு மைண்ட் வந்து காலையில் போனால் இன்னுமே செம்மையாக இருக்கும் பட் ஒரு லாங் டே மாதிரி இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா அது நமக்கே ஃபீல் ஆகும் ரொம்ப லாங் டே வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது ஸோ போகும்போது நான் வீடியோ எடுத்துக்கிறேன் எனக்கு செம்மையாக போச்சு எனக்கு மோஸ்ட்டாக செருவாபுரி அண்ட் வடபழனி திருத்தணி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு எப்போது என்ன தோணுதோ அந்த கோவிலுக்கு போயிட்டுருப்பேன் அண்ட் அம்மன் கோயில் எல்லா கோயிலுமே நான் போவேன் ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து சிறுபான்பூரி போய் நிறைய பேர் வந்து நல்லா ஹாப்பியாக இருந்திருக்காங்க அண்ட் அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த பிலீஃப் இருக்குது ஸோ அதுக்கும் நான் போவேன் எங்கள் வீட்டில் பாயாசம் இட்லி வடகறி வடை அதுக்கப்புறம் குருமா எல்லாமே இருந்துச்சு அண்ட் எனக்கு பாயாசத்துலேயே பருப்பு பாயாசம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுதான் நினச்சி செம்மலிச்சேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நைல் எக்ஸ்டென்ஷன் போகணும் ஸோ வந்துட்டு அது வந்து லக்ஷ்மி கோவர்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க கிட்ட தான் நான் போனேன் அவங்க சூப்பராக இருந்துச்சு நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க ஐடி இல்லை வந்து நம்பர் எதை மென்ஷன் பண்ணுறேன் சூப்பராக இருந்துச்சு கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நான் இதுக்கப்புறம் இன்க்ளூட் பண்ணுறேன் ஸோ மார்னிங் வந்து நல்லா போச்சு மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ வந்துட்டு இந்த மல்லி வந்து நிறைய இது மல்லியான்னு தெரியல பட் வீட்டில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு இது எங்கள் மம்மி வந்து ரெகுலராக அந்த தண்ணியில் போட்டு அந்த பவுலில் வந்து வீட்டில் வைப்பாங்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நல்லா இருந்துச்சு நான் கவர் பண்ணியிருந்தேன் நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் ஸோ எனக்கு லைட்டாக வந்துட்டு ஐடியா இல்லை ஸோ வந்து ஸோ இங்கே நல்லாவே பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த அக்கா செம்ம ஸ்வீட்டாக பேசினாங்க அண்ட் அவங்க செம்ம ப்ரொஃபஷ்னலாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து நைன் எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து தெரியாது எப்படி பண்ணுவாங்கன்னு ஆனால் அவங்க செம்மையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க கன்ஃபார்மாக லக்ஷ்மி கோவர் நீங்கள் கன்ஃபார்மாக பாருங்கள் நான் முடிஞ்சால் கீழே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பிங்க் கலரு நல்ல ஒரு சூப்பரான மாடர்னான டிசைன் வச்சுருந்தாங்க அண்டு நீங்கள் ரொம்ப தண்ணியிலலாம் கை வைக்கலன்னா அது கொஞ்சம் அதனால நல்லாவே வரும் ஓகேங்களா ரொம்ப தண்ணியில் கை வச்சுனா போயிடும் டக்குன்னு ஸோ அதனால் வந்து நல்லா வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது அண்டு இதுக்கப்புறம் அந்த ஒயிட் லேயர் போட்டு சில்வர்லலாம் கொடுத்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு எனக்கு பர்ஸ்னலாக பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் ஓலா ஆட்டோ புக் பண்ணிட்டு வீ வீட்டுக்கு கிளம்பியாச்சு எனக்கு லிட்ரலி நான் பெரிய நெயில்ஸ் வளர்த்ததே இல்லையா ஸோ எப்பயுமே நான் வந்து நகம் கிடச்சிட்ருக்கிறதுனால நான் வளர்த்ததே இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி லிட்ரலாக இந்த நகம் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே இதுவாக இருந்துச்சு பட் எனக்கு கொஞ்சம் நகம் கடிக்கணும்லாம் தோணும் பட் வந்து செம்ம அழகாக இருந்துச்சு கன்ஃபார்மாக பிடி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கீழே பாருங்கள் சனலாக இருக்கீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பண்ணிக்கோங்க செம்மையாக இருந்துச்சு நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க அட்ரஸ் இல்லைனா அவங்களோட நேம் நான் கொடுக்குற லொக்கேஷன் நீங்கள் வந்து இதில் மேப்பில் போட்டாலே வரும் இதெல்லாம் பிஃபோர் டே பிகாஸ் நான் வந்து அந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலான்னு சொல்லிட்டு நான் போட்டேன் ஸோ பிஃபோர் டே வந்து செம்மையாக ஈவினிங் வந்து நல்லா ஒரு லெமன் புழிஞ்சு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு பெப்பர் கொஞ்சோண்டு அண்ட் தென் வந்து சாட் மசாலா போட்டு லெமன் புழிஞ்சு நல்லா வந்து ஸ்வீட் கார்ன் வந்து சுட்டுக்கலான்னு வேக வச்சு ஸ்வீட் கார்ன் ஓகேங்களா வேக வச்சு பண்ணிணா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேக வைக்கிறது எப்படி தெரியலன்னா இட்லி குண்டாலும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சுருங்க ஓகேங்களா கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் இருக்கிறதா இருந்தால் த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வைங்க நல்லா வெந்துடும் அண்ட் இது ஃபயரில் காமிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேக வச்சு வெறும் தேய்ச்சி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் இது வந்து இப்படி பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டுமே கலந்து வரும் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக என்னோடய நான் முக்கால்வாசி ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸாவது கார்ன் வாங்கிடுவேன் எனக்கு டி நகர் பஜார் பீச்லாம் போகும்போது இந்த கார்ன் சாப்பிட பிடிக்கும் ஆனால் என் தங்கச்சி மயிலோ எடுத்துகிட்டு வந்தால் உங்க எல்லாேருக்கும் பிடிக்குமானு எனக்கு தெரியல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு மயிலோ அந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் வந்துட்டு அந்த மில்கில் போட்டு குடிக்கிறதோட இந்த மாதிரி வந்து கையில் போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் தென் வந்துட்டு ஈவினிங் வந்து நல்ல ஒரு காஃபியோடு போச்சு அண்டு வந்து இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து சேல் பண்ணுறாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் வந்து மேக்னட் பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே வந்து அண்டர் செவன்ட்டி எயிட்டி அந்த மாதிரி தான் அண்டு இந்த மூணு பிரேஸ்லெட்டும் வந்து என் தங்கச்சி வாங்கியிருந்தான் என் தங்கச்சி இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் பிடி பிடிக்கும் அவளுக்கு நான் முக்கால்வாசி இந்த மாதிரி போட மாட்டேன் பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் இல்லை கிஃப்ட் பண்ணுறதுக்கு எதுக்காவது போடணுன்னா நான் கீழே அவங்களோட இன்ஸ்டா ஐடி மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இது ஃப்ரீ ப்ரமோஷன்லாம் கிடையாது லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி அண்ட் இது வாட்சஸ் கூட போகிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ரொம்ப தூரம் தூரமாக இருக்கீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக இந்த மாதிரி அந்த ஹார்ட் பிரேஸ்லெட் வாங்கி கொடுக்கலாம் மேக்னெட்டிக் பிரேஸ்லெட் சூப்பராக இருந்துச்சு அண்ட் தென் வந்துட்டு இளநீர் இருந்துச்சு ரொம்ப ஹீட் ஆகுது சம்மரில் ஸோ இளநியும் குடிச்சுட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நல்லா இருந்துச்சு அண்ட் வந்து கன்ஃபார்மாக டீஹைட்ரேட் ஆகுங்க நல்லா ஹைட்ரேட் ஆகுங்க நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் வீட்டில் வந்து பூரின்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு எங்கள் மம்மி வந்து பூரி சுட்டா தக்காளி தொக்கு குருமா அப்படி இப்படின்னு இருந்தாலும் செம்மையாக பண்ணுவாங்க சன்னா எங்கள் மம்மி வந்து நல்லா வந்து குக் பண்ணுவாங்க ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்போயாச்சும் பூரி பண்ணுவாங்க ஸோ அது பூரி இருந்தாங்க அண்ட் வந்து இப்போது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தோசை இட்லிலேயும் போகுதா ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பூரி பண்ணணும்னு நான் ரொம்ப குஷியாகிட்டேன் அண்ட் பூரி வந்து இப்போல்லாம் வந்து மேஜிக் பூரின்னு கூட ஒன்று சொன்னாங்க அதை ட்ரை பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா முடியாது சொல்லிட்டாங்க மேஜிக் பூரினா எனக்கு நிறைய பேருக்கு தெரியல ரவுண்டாக போட்டால் நார்மல் பூரி நம்ம வந்து ஓவல் ஷேப்பில் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் நீட்டமாக போட்டால் அதுவாக திரும்பிக்கும் ஸோ அதுக்கு பேர் மேஜிக் பூரி ஸோ அதுதான் நான் நெக்ஸ்ட் டைம் அந்த மேஜிக் பூரி பண்ண அவங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா ஸோ வந்து பூரி சம்மர் ரெடி ஆயிடுச்சு மார்னிங் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பூரி ஸோ கன்ஃபார்மாக வந்துட்டு வைட் பூரி எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ரெண்டு பூரியுமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் சூடாக சாப்பிட்றதுக்கு கறி குருமாக்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ வந்து தான் எனக்கு இதுவுமே பிடிச்சிருந்துச்சு அண்ட் சென்னாக்கு வந்து எனக்கு நல்லா ஆனியன் போட்டு சாப்பிட பிடிக்கும் பட் பூரிக்கு வந்து எனக்கு இதுவே ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு மத்தியானத்துக்கு வந்து கேரட் பொரியல் எனக்கு கேரட் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் ஸோ நான் எங்கள் மம்மிக்கிட்ட வந்து எனக்கு கேரட் சாதத்தில் போட்டு பசஞ்சு கொடுங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் இப்படிலாம் போச்சு அண்ட் கொஞ்சம் துணி வந்து நான் மிஷினில் போட்டிருந்தேன் ஸோ அது எல்லாமே கொஞ்சம் காய போடணும் அண்ட் கொஞ்சம் வெளியே போகிற ஐடியா இருந்துச்சு பட் செம்ம வெயிலாக இருக்கிறதுனால நான் எங்கேயுமே போகல ஸோ வீட்டில் தான் இருந்தேன் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் அண்டு ஃபுல் பெட்ஷீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து சம்மர்னால் அப்பப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வந்து மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கோம் அண்ட் தான் போச்சு அன்றைக்கி சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அண்ட் கிளைமேட் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது வெளியே எல்லாமே ஆனால் சில டைம் இருட்டுது பட் நம்ம யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அன்னைக்குன்னு பார்த்து நல்லாவே வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு அண்ட் வந்து சும்மா இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணதுனால சும்மா வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் வந்து ஆப்போசிட் வீட் ஆண்டி கொடுத்தாங்க ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு இது வந்து ஆந்திரா ஸ்வீட் ஓகேங்களா ரைஸ் பேப்பர் மாதிரி இருக்கும் இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பூத்தி ரைக்கோலோன்னு நினைக்கிறேன் அது பேர் ஓகேங்களா அது வந்து பேப்பர் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா அரிசி அந்த இது இருக்குல்ல அரிசி ஃப்ளார் இருக்குல்ல அதை வச்சு பண்ணுவாங்க உள்ளே பிஸ்தா முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு மெலிசான ஷீட்ஸாக பானை வச்சு பண்ணுவாங்க ரொம்ப டிஃபிகல்ட் வீட்டில் பண்ணுறது நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் அண்ட் இது வந்து பழைய ஒரு ட்ரங்க் பெட்டி கிளீனிங் இருந்துச்சு ஸோ இது வந்து க்ளீன் பண்ணியாக்க சொன்னாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஹேர் கேர் பண்ணலான்னு இருந்தேன் ஹேர் கேருக்கு வந்து கொஞ்சம் வேப்பில் இப்போது எனக்கு இந்த சீசனுக்கு ரொம்பவே வந்து வேர்க்கிறதுனால கொஞ்சம் நிறைய அலர்ஜி ஆகுதா வேப்பல போட்டா ரொம்ப நல்லது நொச்சி சொல்லுவாங்க நொச்சி வேப்பல ஆலோவேரா அது கேர்டோடு சேர்த்து குளிக்கிறதுக்கு போட்டால் அவ்வளோ நல்லது நொச்சியில் எடுக்குன்னா வந்து பாக்டீரியாஸ்லாம் போகிறதுக்கு அதுக்கெலாம் வேப்பிலையுமே செம்ம ஒரு நல்ல இது குளிக்கிறதுக்கு அந்த தலை எல்லாமே ஃபுல் பாடிக்கு வந்து போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லது அதுக்குள்ளே வந்து இங்கே வந்து ஒரு கெஸ்ட்டு வந்துருவாங்க எங்கள் வீட்டுக்கு பிஸ்கட் போடணும் இவங்க சும்மா இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்லிப்பர்லாம் கடிச்சி வச்சிருவாங்க ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு மிஷின் வேறு போடணும் பிகாஸ் மார்னிங் வந்துட்டு ஒரு ரவுண்ட் வந்து அந்த பெட்ஷீட்ஸ்லாம் போட்டதுனால ஸோ கேர்டு வந்து நான் முக்கால்வாசி ஆள் வர கேர்டு வந்துட்டு இது கெட்டதுப்ப லைக் சம்மர் சீசனில் எடுத்துருவேன் வின்டரில் வந்து சமையல் கோல்டு பிடிக்கும் இவன் எனக்கு வேர்த்து வேர்த்து கோல்டு பிடிக்கிறதுனா என்ன பண்ணுறது தெரில ஸோ வந்துட்டு நான் கேர்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க அதாவது எப்படின்னா வடிகட்டி எடுக்கிறது வந்து இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு நார்மலாக இந்த ஜூஸ் இருக்குல்ல இது நீங்கள் தலையில் போட்டுக்கோங்க ஓகேங்களா இதில் நான் வந்து முல்தானி மட்டி போட்டு ஸ்கின் கேர் முடித்தேன் ஓகேங்களா ஃபேஸு தலைக்கெல்லாம் போட்டுட்டு தலை குளிச்சாச்சு இதை நோஸ் டிப் வந்துட்டு இது மினி ஷோவில் வாங்கினது நல்லா ஸோ நான் அதில் யூஸ் பண்ணுவேன் அண்ட் சாதம் வந்து அரிசி கழுவிலாம் வச்சாச்சு இந்த டே சூப்பராக போச்சு ஸ்கின் கேர் பண்ணாலே அந்த டே செம்மையாக போகும் அது வந்து பேம்பரிங் நம்மளை பேம்பரிங் பண்ணிட்டாலே சூப்பராக இருக்கும் தலை குளிச்சதுக்கும் எனக்கு காஃபி கன்ஃபார்மாக வேணும் ஸோ காஃபி போட்டு குடிச்சிடலாம் இது லெவன் ஆர் டுவெல்த்து டைம் அந்த டைமை பட் எனக்கு காஃபி கன்ஃபார்மாக வேணும்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சாச்சு எப்போயுமே தலை குளிச்சா தூக்கம் வரும் காஃபி குடிக்கணும்னு தோணும் எல்லாமே அந்த தலைக்காயை வச்சுட்டு இருந்தேன் எனக்கு காய வைக்கலைன்னா கோல்டு அடுத்த நாளே பிடிச்சிரும் ஸோ கன்ஃபார்மாக வந்து தலை ஈரம் எல்லாமே காய வைக்கணும் ஸோ காய வச்சுட்டு இருந்தேன் ஃபுல்லாக இப்போதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மாதிரி தலை குளித்தா செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க எங்கேயா வெளியே போகிறதுக்காக தலை குளிப்பாங்க நான் வெளியே போய்ட்டு வந்து தான் தலை குளிப்பேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது வீட்டில் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்து டீஹைட்ரேட் ஆகுது ஸோ தண்ணி நல்லா குடிச்சிட்டுருங்க அண்ட் ஸ்வீட் இன்னும் ஒன்றே ஒன்றுதான் மிச்சம் இருந்துச்சா சரி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டக்குன்னு கழியாச்சு நிறைய பேருக்கு இது டேஸ்ட் பிடிக்காது பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கன்ஃபார்மாக ஆந்திரா டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செம்மையாக இருக்கும் கிடச்சிச்சுன்னா ஒன் டைமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே பேப்பர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் உள்ளே அந்த முந்திரி எல்லாமே இருக்கும் ஸோ கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் கொஞ்சம் எல்லா சாமானும் ஒதுக்கியாச்சு ஃபுல்லாக வந்து தேய்ச்சாச்சு ஸோ அது மட்டும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும் ஸோ மற்றதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணணும் நெய் காய்ச்சிருந்தேன் நான் வீட்டில் பட்டர் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வீட்டில் நெய் காய்ச்சி வச்சுருவோம் ஈஸி தான் அந்த ரெசிபி நெய் நல்லா காய்ச்சிட்டு முருங்கைக்கீரைலாம் போட்டு கொஞ்சம் கல்லுப்புலாம் போட்டு இறக்கிட்டு வ கொஞ்சம் அதை தனியாக ஒரு இடத்துல வடிகட்டி வச்சிடலாம் நான் நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன் அண்ட் அவ்வளோதான் இந்த விளாக் அதோட முடியுது நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் காட்டுறேன் அண்ட் மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஃபுல்லாக எங்கள் வீட்டில் ஊர்கா மாங்காய் சாம்பார் மாங்காய் தொக்கு மாங்காய் தொகையல் அண்ட் தென் வந்துட்டு மாங்காலே அந்த இனிப்பாக பண்ணுவாங்க பச்சடி எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு ஸோ இது ஒரு ஒரு டூ டேஸோட ஃபுல் ரொட்டீன் மாதிரி ஸோ நல்லா போச்சு டூ டேஸுமே அண்டு எனக்கு மாங்காய் பச்சை சாப்பிட பிடிக்கும் அண்ட் நார்மலாக தாளிப்பாங்களே பச்சை மிளகா கொஞ்சோண்டு வந்து மிளகா தூள் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் நல்லா சூடு பண்ணி ஊற்றி கின்றதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஊர்கா ரொம்ப ரொம்ப சாப்பிடுவேன் பிம்பிள்ஸ்லாம் வந்தாலுமே ஸோ சூப்பராக போச்சு அன்றைக்கி அண்ட் கொஞ்சம் இந்த மேட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பழைய மேட்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு அந்த பெட் ஸ்ப்ரெட்லாம் கொஞ்சம் போட்டுட்டு அண்ட் தென் கொஞ்சம் இந்த இதெல்லாமே கொஞ்சம் மாறி மாறி இருந்துச்சு ஸோ இதெல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு டே வந்து சூப்பராக போச்சு எனக்கு கொஞ்சம் வீடு ஆர்கனைஸ்டாக இருந்தால் பிடிக்கும் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வீடு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்குது ஸோ இப்படி தான் போச்சு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே தட்டி போட்டுட்டு எனக்கு எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அதனால் ஸோ பாய் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்